உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செய்ய போகிற ரெசிபி வந்து நூடுல்ஸ் மினி பப்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவன்யா கிச்சன். இப்போ செய்ய போகிற ரெசிபி வந்து நூடுல்ஸ் மினி பப்ஸ். யூஸ்வலாக நூடுல்ஸ்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. நூடுல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ண போகிறோம். வாங்க இந்த ரெசிபியை இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன், ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேங்க. பேன் ஃபஸ்ட்டு காயட்டும். பேன் காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுறேங்க. 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் கேப்சிகம் ஆட் பண்ணுறேங்க. இது வந்து 1/2 கேப்சிகம் ஆட் பண்ணுறேன். சின்ன கேப்சிகமாக இருந்தால் நீங்கள் 1 கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ 1 ஆனியன் ஆட் பண்ணுறேங்க. 1 வெங்காயம் பொரியா நறுக்கி வச்ச 1 வெங்காயம் ஆட் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க, ஓரளவுக்கு ஃப்ரை ஆகட்டும். இதில் கொஞ்சமாக 1 பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேங்க. இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே 1 பிஞ்ச் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறேன். நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணுறேங்க. இப்போ ஹை ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிச்சது நூடுல்ஸ் ஆட் பண்ணலாம். இதில் தண்ணி கொதி வந்துட்டுருக்கு. இப்போ 1 பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணுறேன். ரொம்ப ஆட் பண்ணிடுவேன்னா 1 பிஞ்ச் சால்ட்டே போதுமானது. நான் யூஸ் பண்ணுறது இன்றைக்கி வந்து மேகி நூடுல்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதில் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு அந்த மசாலாலே சால்ட்லாம் இருக்கும். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச நூடுல்ஸ் வந்து ஆட் பண்ணுறேங்க. இந்த 1 நூடுல்ஸ் போதுமானது ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு. நூடுல்ஸ்லாம் நல்லா போட்டு உடச்சி விட்டாச்சு. இப்போ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நூடுல்ஸ் மசாலா ஆட் பண்ணுறேங்க. இதில் வேறு வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பட்டாணி, பீன்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு நூடுல்ஸ் ரெடி ஆகட்டும். மிக்சிங் பவுல் எடுத்திருக்கீங்க. இந்த கப்பில் 1/2 கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கூடவே கோதுமை மாவுக்கு தேவையான சால்ட் வந்து ஆட் பண்ணுறேங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் டைட்டாகவே பிசையணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த
மாவு சப்பாத்தி மாதிரி உங்களுக்கு தேய்ச்சி அதுக்கப்புறம் உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ கோதுமை மாவு நல்லா தண்ணி ஊற்றி பிசைஞ்சாச்சு. கூடவே இது கூட 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேங்க. குக்கிங் ஆயில் ஆட் பண்ணுறேன், இதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கோதுமை மாவு நல்லா ஆயில் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ நூடுல்ஸில் இருக்கிற நல்ல தண்ணியெல்லாம் உங்களுக்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். இதில் நல்லா வந்து தண்ணி வந்து ட்ரை ஆயிடணும், தண்ணியாக இருக்கக்கூடாது, அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியில் வராமல் இருக்கும். இப்போ நூடுல்ஸில் இருக்க தண்ணியெல்லாம் ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் நம்ம. இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும், ஆறின பிறகு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ நூடுல்ஸ் நல்லாவே ஆறிச்சு. இப்போ ஏற்கனவே எடுத்து வச்ச கோதுமை மாவை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு. இப்போ சப்பாத்தி கட்டையை வந்து தேய்ச்சி எடுத்துடலாம் நம்ம. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் சப்பாத்தியை விட உங்களுக்கு கொஞ்சம் மெலிசாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லா உங்களுக்கு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது நல்லா உங்களுக்கு வேகும், கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லா மாவையும் எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வச்சாச்சு நம்ம. இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன், ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். இதில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஆயில் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் ஒரு சைடு காஞ்சிட்ருக்கு. இப்போ ஏற்கனவே எடுத்து வச்ச ஸ்டஃபிங்கை வந்து அந்த நூடுல்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணுறேங்க. இதில் இப்படி வைக்கிறேன். இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கலாம் நம்ம. அவ்வளோதான், இது எண்ணெயில் போட்டு இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சேன் இந்த இதை வந்து இதில் ஆட் பண்ணுறேங்க. லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. நான் அப்போ தான் நல்லா உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கும் வேகும், வெளியில் இருக்க மாவும் நல்லா வேகும்.
அதனால் லோ ஃப்ளேம் பண்ணியிருக்கேங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, பேக் சைடு திருப்பிடலாம். இன்னொரு சைடு நல்லா வேகட்டும். இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வந்துருச்சு, பார்த்தாலே தெரியும் லைட் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள், அதுக்கு மேலே ஃப்ரை பண்ண வேணாம் நீங்கள். அதுக்கு மேலே ஃப்ரை பண்ணிங்கன்னா நமக்கு டார்க் பிளாக் கலர் ஆயிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. அவ்வளோதான், ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு, பிளேட்டுக்கு மாற்றியாச்சு நம்ம. ஈஸியாக அண்ட் சூப்பராக நூடுல்ஸ் மினி பப்ஸ் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் சைடிஸாக யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கீழே இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தா அனைவருக்கும் நன்றி.